வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா கட்லெட் சேஃபுக்கு, உங்களுக்கு எந்த சேஃப் வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகலை, சூடானதும் போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். இது நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் ஓகேங்களா. நானாக ஓனாக செய்கிறது தான், பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஓகேங்களா. நல்லா வந்தால் செஞ்சு பாருங்கள். நீங்களும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கட்லெட்டை போட்டுருவோம். ரொம்ப தண்ணியாயிருச்சு போல, கொஞ்சம் இதாக இருக்கு. வாங்க போடுவோம். இந்த பாருங்க, ரொம்ப அது எப்படி சொல்கிறது, உருளைக்கிழங்கு தண்ணி வந்து கொஞ்சம் சொத சொதன்னு ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது விட்டுருவோம். நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா. எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த அடுப்பு இது வந்து சின்ன குமிழ் தான், அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ஓகேங்களா. நான் என்ன காயாமலாம் போடல, என்ன காஞ்சிருச்சு. நான் இப்போ கூட்டி வச்சனால கொஞ்சம் இதாகுது, அவ்வளோதான். என்ன பாருங்களேன் நீங்களே, சின்ன குமிழ் தான். இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ரொம்ப பெருசு, இது ரொம்ப சின்னது. அதுக்காக தான் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுனா அதில் வச்சுருவேன் ஃபாஸ்ட்டாக. இது வந்து சின்ன குமிழாக இருக்கனால ரைஸு இதெல்லாம் குழஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரைஸு பால் இந்த மாதிரி ஏதாவது டீ ஏதாவது போடுறதுன்னு இதில் போட்டுக்கிறேன். ஒன் சைடு வேகட்டும், கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தப்பட்டு நம்ம பரட்டி விட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. நம்ம ஹைலாம் வேணால் கறினாலும் கறிகிறோம்.
பாருங்க வேகட்ட. எனக்கு கட்லெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நானே எல்லாமே போனால் செஞ்சு உங்களுக்கு போடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கரண்டி எடுத்தாலே பெரட்டவும் முடியல, ஒன்றும் பண்ணவும் முடியல. பாருங்க எப்படி இருக்கணும். இந்த அடுப்பில் வச்சுட்டேன், நான் கரையினாலும் கரையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப டைம் ஆகுது. அதுலேயும் வச்சுருக்கலாம், லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கூட்டி வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வச்சனால பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் உரப்பு வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன். ஓகேங்களா? உங்களுக்கு காரத்துக்கே தப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் கலர் பொடி எதுவுமே சேர்க்கல, ஸோ அதனால் இந்த கலரில் லேஸ் லேஸாக தட்டி போடணும். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் தடிமனம் வந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் லேஸாக தட்டி போட்டு பாருங்கள். ஓகேங்களா? கரண்டி எடுத்தா ரொம்ப வேகுது, கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல. ஸ்நாக்ஸ் இருக்குது, திடீர்னு சரி தோணுச்சு சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு, அதனால தான் சரி செய்கிறதோட இங்கே வரல. எப்படி இருக்குன்னு வேகட்டும் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். இதில் ரவை போட்டிருக்கனால நான் எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? ரெண்டு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும், இப்போ கலர் மாறிக்கிட்டே இருக்குது. கோல்டன் கலர் வந்தோடனே நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் போகிறேன். ஓகேங்களா? பாய்.